நாம டெய்லியும் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு அவசர அவசரமா போறோம் வரோம், ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமா இருக்கு. ஆனா இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடியணும், இன்னைக்கு மனசு தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. அதுக்கு வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் இருக்கு. பொதுவான பரிகாரம் தான் இது. இதை செஞ்சா வந்து அன்றைய பொழுது நல்லாவும் இருக்கும், மனம் தெளிவாகவும். மனம் தெளிவடைகிறதுக்கும் அன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளா போகிறதுக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். நாம டெய்லியும் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு அவசர அவசரமா போறோம் வரோம், ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமா இருக்கு. ஆனா இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடியணும், இன்னைக்கு மனசு தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் எதிர்பார்க்கறதான், இன்னைக்கு நல்லா இருக்கணும், இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா. ஆனா நான் எல்லாரும் எதிர்பார்க்கறமே தவிர அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஆமா, அதுக்கு வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் இருக்கு. பொதுவான பரிகாரம் தான் இது. இதை செஞ்சா வந்து அன்றைய பொழுது நல்லாவும் இருக்கும், மனம் தெளிவாகவும் இருக்கும். எளிமையான ஒரு விஷயம்தான். அதாவது நம்ம படுத்திருக்கக்கூடிய, எங்க படுத்திருக்கிறோமோ, நம்ம தரையில படுத்தாலும் சரி, கட்டில பார்த்தாலும், ஹாலில் பார்த்தாலும், எங்க படுத்திருக்கிறோமோ அதுக்கு நேராக வந்து ஒரு ஒரு பேப்பர்ல, சாதாரணமாக ஒரு A4 ஷீட் இருக்கு இல்லையா, அதுல அதாவது ஓம் ஐம், இவ்வளவுதான். ஓம் ஐம் ஐ இம், இந்த வார்த்தை தான், வேற எந்த வார்த்தையும் வேணாம். அந்த பேப்பர் நல்லா சென்ட்ரா பெருசா எழுதிட்டு மீதி அந்த பேப்பரை சுத்தி எங்கெல்லாம் குட்டி 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 குட்டியா ஓமையும் 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 எழுத முடியுமோ எழுதிடணும். நடுப்புற மட்டும் பெருசா இருக்கணும், பார்த்தோன்னு டக்குன்னு தெரியணும். மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் வாரிக்கா எழுதிக்கலாம், இது பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் தேவைன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மளே கையில எழுதிக்கலாம். எழுதி நமக்கு நேரா ஒட்டிக்க வேண்டியதான். நம்ம காலைல எந்திரிச்சோம்னா அதுல கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது இல்லைன்னா, நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்கு, அந்த மாதிரி ஒன்றத்தை கிரியேட் பண்ணி செல்ஃபோனில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே கையால் தடவி அந்த செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் தான் கண்ணு முழிக்கிறாங்க. அப்படி ஆகிடுது அது, அது அது பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ஒரு மருத்துவர் கூட சொல்லியிருந்தார், கண்ணு திறக்கும் போதே நேராக கடுமையான ஒளி கண்ணில் படக்கூடாது. கடுமையான இந்த மாதிரி செல்ஃபோனில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒளி சட்டுன்னு கண்ணில் படக்கூடாது, கொஞ்ச நேரம் கண்ணு பழகினவுனே தான் ஒளிகள் எல்லாம் சந்திக்கணும், இல்லைன்னா கண்ணுக்கு ஃபால்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம் இல்லையா, எப்பவுமே நல்ல விஷயம் கேட்கக்கூடாது, கேட்கறதும் இல்லை, இது மனிதர்களுடைய இயல்பு அது. ஆனால் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்போ கண்ணு திறந்ததும் இப்படி பார்க்கலாம், எதில் அதில் இருக்கும். இப்போ இந்த ஓம் ஐம் போட்டு மீதி அந்த சுத்தி வார்த்தைகள் அதை நம்ம கிரியேட் பண்ணி கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி பார்க்கலாம், இது மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது, கண்ணை திறக்க, இப்போ நம்ம திறக்க போகிறோம், நம்ம தான் முழிச்சுட்டா தானே கண்ணை திறக்க போகிறோம், கண்ணை திறந்துட்டு முழிக்கிறது இல்லையே. ஸோ அப்போவே உடனே என்ன பண்ணலாம்னா, ஓம் ஐம், இப்போ நான் சொன்ன அதே மந்திரத்தை ஒரு 3 வாட்டி 9 வாட்டி சொல்லிக்கலாம். என்னடா மந்திரம் சொல்லணும்னா, குளிச்சிருக்கணுமே, பல் தேய்ச்சிருக்கணுமே அப்படின்றதெல்லாம் வேணும், அது சாமிக்கிட்ட போய் பண்ணுறதுக்கு. கண்ணை முழிக்கும் போதே நமக்கு வந்து ஒரு இன்றைக்கு நல்லா இருக்கணும் அம்மா அப்படின்னு சொல்றது உண்டு. பழைய காலத்துல அம்மா அப்பா முருகா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அப்பெல்லாம், அது எந்திரிக்கும் போதே கண்ணு முழிக்கும். அதே மாதிரி இந்த இதை சொன்னா நல்லா இருக்கும், மனம் தெளிவடையும், அன்றைய பொழுது நல்லா இருக்கும். இது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம், இது செஞ்சு பார்க்கலாம். இது ஒரு தியானத்துல இது ஒரு ரகமான தியானம் தான். நான் தூக்கத்தையே தியானத்தில் ஒரு பகுதின்னு சொல்லுவேன் நான். தியானம்னா இப்படிலாம் தூங்கினாலுமே ஒரு தியானம் மாதிரி தான். அதனால இந்த மாதிரி பண்ணா அன்றைய பொழுதும் சரி, மனமும் தெளிவடையும். அது மாதிரி நம்ம கண்ணு முழிக்கும் போதே இதை நம்ம சொல்லலாம், இதை தப்பு ஒன்றும் கிடையாது, மனசுக்குள்ளேயே ஓம் ஐம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐம் அப்படிங்கிற ஒரு பீஜமே, ஓம்ங்கிறது பிரணவம், ஐம் அப்படிங்கிற பீஜமே சரஸ்வதி கடாட்சம் உடைய பீஜம். அது சரஸ்வதி கடாட்சம் தான் அந்த பீஜத்துக்கு அறிகுறி. சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் எத்தனை விஷயங்கள் நன்மை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதை செய்தாலுமே அன்றைய பொழுது நல்லா இருக்கும். மனம் தெளிவடைகிறதுக்கும் அன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளா போகிறதுக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க குருஜி. நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.